மச்ச அவதாரம். திருமால் உலக ரட்சிப்பதற்காகவும் சத்தியத்தை தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்கவும் எடுத்த 10 அவதாரங்களில் முதல் அவதாரம் மச்சா அவதாரம். இதை மத்ஸ்ய அவதாரம்னு கூட சொல்லுவாங்க. உயிர்களை படைப்பதையே பணியாக கொண்ட பிரம்மதேவனுக்கு படைப்பிற்கு தேவையான அறிவை அளித்தது வித்தையை புகட்டும் வேதம். இப்படி உலகை படைக்கும் பிரம்மதேவனுக்கு பல கோடி ஆண்டுகள் பகல் பொழுதாகவும் பல கோடி ஆண்டுகள் இரவு பொழுதாகவும் அமைஞ்சது. பிரம்மனின் வாழ்நாளில் பகல் முடிந்து இரவு தொடங்கும் நேரம்தான் பிரளயம் ஏற்படுது. அப்பிரளயத்தில் உலகம் முழுவதும் அழிந்து போகும். அவ்வாறு பிரளயம் வரும்போது கருணாகரனான பரந்தாமன் உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு திருவுள்ளம் கொண்டு எடுத்த முதல் அவதாரம் மச்சா அவதாரம். படைக்கும் கடவுளான பிரம்மதேவர் உறக்க மயக்கத்தில் கொட்டாவி விட்ட போது அவர் வாயில இருந்து 4 வேதங்களும் வெளியில வந்தது. அப்போ அங்கு வந்த குதிரை முகம் கொண்ட சோமுகாசுரன்கிற அரக்கன் தன்னுடைய யோக சித்தியினால அந்த வேதங்களை களவாடி கடலுக்குள்ளார ஒளிச்சு மறைச்சிட்டான். பிரம்மதேவர் இதை எதையுமே அறியாம ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தாரு. வேதங்கள் தன் வசம் இல்லைன்னா அவருக்கு படைப்பு தொழிலை செய்ய முடியாது. உலகத்துல அறம் ஒழுங்கா நிறைவேற வேதத்தோட துணை மிகவும் அவசியம். பிரம்மதேவர் உறங்கும் சமயத்துல பிரளயம் ஏற்படும்னு நம்ம பார்த்தோம். பிரம்மதேவர் உறங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் பிரளயத்தால அழிஞ்சிக்கிட்டே வருது. அந்த சமயத்துல தான் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. சத்தியவீரதன்னு ஒரு அரசன் இருந்தான். நாட்டு மக்கள் அனைவரும் போற்றும் வகையில் அவன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். குடிமக்களோட நலனை தான் அவன் முதன்மையாக கருதுனான். எந்நேரமும் திருமாலோட திருநாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு சத்தியம் தர்மம்னு நீதி தவறாம ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தான் சத்தியவீரதன். அரசனாக இருந்தாலும் முனிவர்கள் மாதிரி ரிஷிகள் மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தான் சத்தியவிரதன். ஒரு முறை தவம் புரிய வனத்துக்கு போனப்போ அங்கே தீர்க்க சிருஷ்டிங்கிற முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஞானோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். சத்தியவிரதனும் அவங்களுடைய சீடனாக மாறினான். அவரிடம் உபதேசம் பெற்று நீரை மட்டுமே உண்டு தவம் செஞ்சான். ஒரு முறை சத்தியவிரதன் கிருத்தமாங்கிற நதியில் வழக்கம் போல நீராடிக்கிட்டு இருந்தான். அப்போ இரு கைகளையும் நீரேந்தி அர்க்கியம் விடும் தருணத்துல கைகள்ல நேந்திய நீர்ல ஒரு சின்ன மீன் வந்து விழுந்தது. நதியில பெரிய மீன்கள் என்ன விழுங்கிடும், என்ன அவங்க கிட்ட இருந்து நீ காப்பாத்துன்னு சொன்னது. கமண்டலத்துல மீனை எடுத்து போட்டுக்கிட்ட சத்தியவீரதன் ஆசிரமத்தை அடைஞ்சதும் கமண்டலத்துல திரும்ப கூட முடியாத அளவு மீன் பெருசா வளர்ந்து இருக்கிறத கண்டு ஆச்சரியப்பட்டான். அப்போ மீன், ராஜரிஷி என்னை பெரிய இடத்துல விடு, இடம் போதல சொன்னது. ஒரு அகண்ட பாத்திரத்துல போட்டா சத்தியவீரதன், அந்த பாத்திரமும் மீனுடைய வளர்ச்சிக்கு பத்தவே இல்லை, இதை விட பெரிய இடம் உனக்கு தெரியாதான்னு மச்சம் கேட்டது. சத்தியவீரதன் மீனை குளத்துல விட்டான். குளமும் அதற்கு போதவே இல்லை, பெரிய ஏரியில சேர்த்தான். ஏரி முழுக்க மீன் வளர்ந்துகிட்டே வந்தது. அதுக்கப்புறமா மீன் சொன்னபடி கடல்ல சேர்த்தான். கடல்ல போட்ட உடனேயே அந்த மீன் ஒரு பிரம்மாண்டமான கப்பலை போல வளர்ந்து இருந்தது. சத்தியவீரதன் அதை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறான், இது ஸ்ரீமன் நாராயணனுடைய லீலைதான். நாராயணா, எதற்காக இந்த மாயைன்னு கேட்குறான். அப்போ மற்ற வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணு சொல்கிறாரு, சத்தியவிரதா, இன்னையில இருந்து 7வது நாள் ஜகப்பிரளயம் ஏற்பட போகுது. பிரம்மதேவர் உலகத்தில் இருக்காரு. உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிந்து கொண்டே வருது. உலகம் முடிவுறும் சமயம் 7 நாட்கள்ல வந்திடும். 7வது நாள் நான் ஒரு பெரிய படகு அனுப்புறேன். நீ அனைத்து மரம் செடி கொடிகள் வித்துக்கள் சப்த ரிஷிகள் உயிரினங்கள் இந்த மாதிரி எல்லா வகையிலையும் ஒன்ன சேகரித்துக்கிட்டு படகுல நீ ஏறிக்கோ. பிரளய காலத்துல உலகம் நீர்ல மூழ்கி கடும் இருட்டும் பெரும் சுழற்காற்றும் உள்ள போது நான் ஒரு பெரும் மீனாக கடல்ல நான் தோன்றுவேன். சப்த ரிஷிகளும் ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு உபதேசிப்பாங்க. வரும்போது மறக்காம வாசுகியையும் கொண்டு வந்துரு. வாசுகியுடைய ஒரு முனையை என்னுடைய கொம்புல கட்டி இன்னொரு முனைய ஓடத்துல கட்டி நான் இழுத்துட்டு போவேன்னு மகாவிஷ்ணு சொல்லிட்டு மறைஞ்சு போனாரு. 7வது நாள் வந்தது. அதுக்குள்ளார எல்லாத்தையும் சேகரிச்சான் சத்தியவிரதன். மீன் உருவத்துல தோன்றிய விஷ்ணுவை நோக்கி சத்தியவிரதன் தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தான்.
சத்யம் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஓடம் கடல்ல வந்தது. சத்யவிரதன் சகல ஜீவராசிகளோடையும் சப்த ரிஷிகளோடையும் அந்த ஓடத்துல ஏறுனா. கடல்ல சத்யவிரதன் விட்ட அந்த மீன் 800,000 மைல் நீளமும் கண்ணை பறிக்கும் பிரகாசத்தோட இருந்தது. சத்யவரதா, என் கொம்புல வாசுகிய கட்டு, இன்னொரு முனைய ஓடத்துல கட்டுன்னு சொன்னாரு. சத்யவிரதனும் அதே மாதிரி செஞ்சாம். சுழற்காற்று பயங்கரமா வீசினது. அப்போது மத்திய ரூபத்துல இருந்த ஸ்ரீஹர் ஓடத்தை கவிழாதபடி பாதுகாத்துட்டு வந்தாரு. பிரம்மதேவருடைய தூக்கமும் கலைஞ்சது. உலகை கவ்வியை இருட்டு விலகி ஒளி படலங்கள் தோன்றினது. ஓயாது பேஞ்ச மழையும் நின்றது. பொங்கி பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பிச்சது. மத்தியமாக இருந்த திருமாலும் படக கரை சேர்த்தாரு. சத்யவிரதன் அந்த நேரம் பிரம்மன புது சிருஷ்டிக்காக உலகில் மீண்டும் உயிரினங்களுடைய தோற்றத்துக்காக தொழுது வழிபட்டாரு. பிரம்மதேவர் அவர் முன்னாடி தோன்றி அவர் கோரிக்கையை ஏற்று சிருஷ்டியை தொடங்க நினைச்சப்பதான் வேதங்கள் அவர்கிட்ட இருந்து களவாடப்பட்ட விஷயம் தெரிய வருது. என்ன செய்யறதுன்னு தெரியாம காக்கும் கடவுளான திருமாலை நோக்கி தியானம் செஞ்சாரு. அந்த சமயம் மத்தியமாக இருந்த பெருமாள் வேதங்களை அயக்ரீவன் கடலுக்குள்ளார ஒளிச்சு வச்சிருக்கிறத அறிஞ்சு இடுப்பிற்கீழ் மீன் உருவமும் இடுப்பின் மேற்புறம் ஆயுதங்களோடு கூடிய 4 கைகளோட உருக்கொண்டு கடற்பெருவள்ளத்துக்குள்ளார புகுந்தாரு. அங்கு சோமுகாசுரன்கிற அயக்ரீவனோட போர் புரிந்து அவனை கொன்று வேதங்களை மீட்டு மீண்டும் பிரம்மதேவன் கிட்ட ஒப்படைச்சாரு. மறுபடியும் நீங்க சிருஷ்டிய தொடங்குங்கன்னு சொன்னாரு. பிரம்மனும் தன் கடமையான படைப்பு தொழிலை செய்ய தொடங்கினாரு. 14 மனுக்கள்ல வர 7வது மனு தான் சத்யவிரதன். 14 மனுக்களோட பிரம்மாவோட 1000 யுகம் கொண்ட கல்பம் முடிவுக்கு வரும். மத்ஸ்யாவதாரம் படித்தாலோ கேட்டாலோ சம்சார சாகரத்தில் எத்தனை பெரிய இன்னல்கள் நேரிட்டாலும் சமாளிக்கிற தைரியம் வரும்னு சொல்லுவாங்க. அதோட கடன் தீர்ந்து சம்பத்தும் சேரும்.